வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் இங்கே தளபதி ஸ்டாலின் அவர்கள் உதவி தந்திருந்த பொழுது இருவரும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு மக்களை சந்தித்தார்கள். அதே போல வெங்கடேசன் காலை முழுவதும் ஒரு நடைப்பயிற்சிக்காக சென்ற பொழுது எதிரிலே மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்தார்கள். இதை அதை பதிவு செய்த புகைப்பட கலைஞனை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஏன்னா ஒரு உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியும் ஒரு உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் சந்தித்துக் கொண்ட அபூர்வமான தருணம் அது. அப்ப செல்லூர்ராஜ் நினைச்சிருப்பார், வேற வழியே இல்லாம ஒரு எழுத்தாளர் நிறுத்திட்டாங்களே, நடையா நடக்கிறாரு, தலையால தண்ணி குடிக்கிறாரு. உண்மையிலேயே நான் அதிக நேரம் பேச வரும்போது சுவை பேச போறாரு. அதாவது உண்மையிலே நம்ம உயிரோடு இருந்த கூட எனக்கு அந்த அம்மா மேலே அவ்வளவு மரியாதை இல்லைங்க. இறந்த பிறகுதாங்க அந்த அம்மாவுடைய மரியாதையே தெரியுது. எப்படி தாயி இத்தனை மேதைகளை வச்சு சமாளிச்ச? வாய திறந்த ஆளுக்கு ஒரு குட்டை போடுதுங்க. அந்த வகையில் இன்னொரு பக்கம் பார்த்தா சொன்னாரு, தாமரை மலருமா, அது சொந்த காசுல சுனிய வைக்கிற மாதிரி ஏக்கா தூத்துக்குடிக்காக்கா போவேன். அவங்களே கொலவெறியில இருக்காங்க. இங்கேயாவது சொல்லிக்கிட்டு இருந்துச்சா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு? அங்க போய் சொல்றது கடலிலும் தாமரை மலரும், செயற்கை மழை பெய்ய வைத்தாவது தாமரையை மலர வைத்தே தீருவோம். ஒரு பையன் சொல்றான், செயற்கை மழை பெய்ய வைத்து தாமரையை மலர வைப்பீங்களா? நாங்க கூலிப்படையை வச்சாவது புடுங்கி எறியாம விட மாட்டோம்ங்கிறீங்க. எனவே மதுரை தொகுதியில கடந்த பல நாட்களாக சுற்றி சுழன்று மக்களுடைய மனசறிந்து மதுரையை பத்தி வெங்கடேசனுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவும், இங்கு வீசுகிற காற்றும், மதுரையில் அவர் மேப்பில் இல்லை, தன்னுடைய உள்ளங்கையிலே இந்த மதுரையை எழுதி வைத்திருக்கிறார். மதுரையின் தேவை என்ன, வரலாறு என்ன, பண்பாடு என்ன, அப்படிப்பட்ட மதுரையினுடைய மைந்தன் மரியாதைக்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது இங்கு வந்து ஏற்புரைன்னு சொல்ல முடியாது, வாக்கு கேட்டு உரை நிகழ்த்திக்கிட்டே இருக்கார். அந்த வகையில் நிகழ்த்த இருக்கிறார். இந்த நிகழ்வினுடைய தலைவர் தோழர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சாந்தாராம் அவர்களே, இங்கே உரை நிகழ்த்திய மருத்துவர் கு சிவராமன், இயக்குனர் கோபிநயனார், பு ராமு, இயக்குனர் லெனின் பாரதி, திரைக்கலைஞர் தோழர் ரோஹிணி, இயக்குனர் ராஜ்முருகன், கவிஞர் யுகபாரதி, இயக்குனர் கருப்பழனியப்பன் மற்றும் தோழர் நன்மாறன், மரியாதைக்குரிய நந்தலாலா, மதுக்கூர் ராமலிங்கம், சு ராமச்சந்திரன், இந்த நிகழ்வில் இசை நிகழ்ச்சியை நடத்திய கரிசல் கிருஷ்ணசாமி, நடத்த இருக்கிற புதுகை பிரதீஸ்வரன், செந்தில் விநாயகம், மேடை வடிவமைத்த அன்பு கலைஞன் வெண்புரா, மற்றும் ராம இயக்கா சாவுடைய மாநில நிர்வாகிகள் கூடியிருக்கிற திரளாக கூடியிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள், அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெயர் சொல்லி ஓட்டு கேட்டு வணக்கம் சொல்றது மட்டும்தான் 18ஆம் தேதி வரைக்கும் என் வேலை. தாமியக்கா சாவினுடைய மாநில குழு சார்பில் இந்த கூட்டம் நடக்கிறது. தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்குனர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். பொதுவாக திரைத்துறை எப்பேற்பட்ட துறை என்று உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அறம் சார்ந்து நடப்பது, செயல்படுவது எவ்வளவு பெரிய சவால் என்று தெரியும். அதைவிட முக்கியம் இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு ஒரு வேட்பாளருக்கு வாக்கு கேட்டு வருவதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேண்டும் என்பது தெரியும். அந்த துணிச்சலை களத்திலே நாம் எப்படி சந்திக்கிறோமோ அதைவிட வெக்கையோடு அவர்களின் களத்தில் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெயர் பட்டியல் பார்த்த பிறகு பல தோழர்கள், பல திரைத்துறை சார்ந்த பலர் வந்து மிக உரிமையோடு கோபப்பட்டார்கள். இந்த 4 நாட்களும் எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, எங்களையே விட்டங்கன்னு தமிழ்ச்செல்வனிடமும் தோழர்களிடமும் என்னிடமும் உண்மையிலே இப்படிலாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்களே, நம்ம தப்பி போன்ற பயம்தான் பலருக்கு இருக்கும் தான் நினச்சா, அதை கடந்து இவ்வளவு ஆர்வத்தோடு இப்படி ஒரு அரசியல் மேடையிலே வெளிப்படையாக வந்து பேசுகிற ஒரு உரிமையை தாமி ஏகாசாவிடம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் நாங்கள் இவ்வளவு காலம் சம்பாதித்தது. இது மிக முக்கியமான ஒன்று. இந்த அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய 40 வேட்பாளர்களும் மிக முக்கியமானவர்கள் வெல்ல வேண்டும். அதில் குறிப்பாக 5 எழுத்தாளர்களை இந்த அணி நிறுத்தி இருப்பது என்பது
தமிழகத்தினுடைய அரசியலில் பெருமைக்குரிய மிக முக்கியமான ஒன்றென்று நான் நினைக்கிறேன். அதே போல தாமியக்காசா தோழர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு உரிமையோடு எவ்வளவு உணர்வுபூர்வமாக இந்த தேர்தல் களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கைமாறற்று பலர் பணிகளுக்கு விடுமுறை எடுத்து வந்து இரவு பகலாக தங்கி இரவு பகலாக இங்கிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டற்ற ஆர்வத்தோடு தோழர்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லோரும் யாருக்கு வித்தியாசமே கிடையாது. அதனுடைய ஒரு ஒரு பெரிய உச்சமான ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தோழமை கட்சி தலைவர்களோடு நாங்கள் எல்லாம் போகிறோம். வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு வேட்பாளரோடு சேர்த்து 5 பேர் தான் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்துக்குள்ளே நுழையணும். அவ்வளவு கெடுபிடி, அவ்வளவுக்கு நடுவில் நம்முடைய தோழமை கட்சி தலைவர்கள்லாம் எந்த 5 பேர் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அடிப்படையில் 5 பேர் உள்ளே போகிறதுன்னு 10,000 கூட்டத்துக்கு நடுவில் 5 பேரை மட்டும் போலீஸ் உள்ளே விடுது. உள்ளே விட்டால் நாங்கள் சொன்ன 5 பேரில் ஒரு தலைவர் வெளியில் நிற்கிறாரு, ஆனால் உள்ளே 5 பேர் வந்துட்டாங்க. என்னங்க 5 பேர் வந்திருக்காங்கன்னு, இல்லையே நாங்கள் சேர்த்து ஒருத்தர் இருந்தாருக்கார், இன்னொரு முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் சேர்த்தாங்க 5 பேர். அப்போ உள்ள இருக்க 5 யாருன்னு யார் யாருன்னு திரும்பி பார்த்தா யாருக்குமே தெரியாம தாமியசா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் உள்ள வந்துட்டார். மற்ற 4 நீ எப்படிப்பா இருக்குள்ள வந்த, எங்க தோழருக்கு நான் வராம யாருங்க வருவா அப்படின்னு சண்டை வரப்படுறாரு. அப்புறம் அவர் தோழரை கொஞ்சம் கெஞ்சி கொஞ்சம் வெளியில இருங்கன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இவ்வளவு ஒரு உரிமையும் அன்பும் காதலும், அது இயக்கம் சார்ந்தது மட்டுமல்ல, இந்த மொழி சார்ந்தது, இந்த பண்பாடு சார்ந்தது, ஒரு பண்பாட்டு போராட்டம் மொத்த இந்தியாவிலும் இத்தனை 1000 கலைஞர்கள், எழுத்தாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், நீதித்துறை சார்ந்தவர்கள் மோடிக்கு எதிராக இந்தியாவை காப்பாற்றுவோம் என்ற உரத்த குரலை முழங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மொத்த கலை உலகமும் அறிவுசார் உலகமும் அந்த குரலை உயர்த்துவதனுடைய ஒரு அடையாளமாக இந்த மேடை இருக்கிறது. வந்திருந்த அனைத்து கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் திரண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.